உங்களை இந்த வீடியோ மூலமா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு மத்தியில வந்து ராஜாண்ணா இருக்கிறாரு. அவர் வந்து டியூஎம்சியில வந்து தோட்ட வேலை செய்யறாரு, பல வருஷமா தோட்ட வேலை செய்யறாரு. என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? லாலாங் என்ன செய்வீங்க நீங்க? பெருமக்களை, அவர் அந்த லாலாங் பத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, மத்திய 13 அதிகாரம் இயேசு ஒரு காரியம் சொல்லுவாரு. சிலவன் வந்து இந்த விதைய விதைக்கும் போது இந்த மாதிரி முள் செடி வந்து அதோட கூட வளர்ந்துருமா, பிசாசு எனிமின்னு சொல்றாரு. பிசாசுன்றவன் வந்து இந்த மாதிரி முள் செடியே வளர்த்துருவான். வளர்க்கும் பொழுது பிரிமாறங்களே அந்த செடிலாம் வளரும் போது நீங்கள் 29-30 வசனத்தை பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த செடி முள் செடியை வந்து கட்டி எரிச்சில் போட்டுருவாங்க. அதே மாதிரி பிரிமாறங்களே நம்ம வாழ்க்கையில் வந்து நம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி பிசாசினாச்சும் நம்ம செந்தியில் திணிக்க பார்ப்பான், தவறான காரியம் திணிக்க பார்ப்பான். இந்த தேவையில்லாத காரியம் நம்ம வேரோடு புட்டிங் எறியணும். இன்றைக்கி இந்த லாலாலாம் புட்டிங் எரிஞ்சு வீசுகிற மாதிரி பிரிமாறங்களே, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத காரியம் பிசாசு விதைப்பான், பொய்களை விதைப்பான். ஆண்டவர் இதை செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்லி விதைப்பான். இல்லை அவங்க உங்களை உங்கள் வாழ்க்கையில் குறித்து இந்த மாதிரி பேசுனாங்க, இவங்க உங்களை பற்றி பேசுனாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கலைன்னு சொல்லி தவறான காரியம் பிசாசு உங்கள் செஞ்சில் விதைப்பான். பெருமானங்களே ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் புட்டிங் எரியணும். இன்றைக்கி ஆண்டவர் அது தான் விரும்புகிறார். ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஆண்டவர் நீங்கள் புரோஜனமில்லை சொல்லவே இல்லை. யாரும் உங்களை நேசிக்கலைன்னு ஆண்டவர் சொல்லலை. இது பிசாசு சொல்கிற பொய்யுங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. இந்த தேவையில்லாத காரியத்தை புட்டிங் எறிவோம், தேவையில்லாத சிந்தையை நம்ம புட்டிங் எறிவோம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த லென்த் நாட்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னைய புதிய சிந்தை ஆண்டவர் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஜெபிப்போம். ஆண்டவரே சோஸ்திரம், நாமத்தை உயர்த்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, தேவையில்லாத காரியம் பிசாசு நம்ம சிந்தையில் விதைத்தானா, இப்போது அறுத்து போடுங்க ஆண்டவர், எடுத்து போடுங்க ஆண்டவர். நீர் நல்லவர், உண்மை உள்ளவர். இந்த தேவையில்லாத காரியம் ஆண்டவர் நெகட்டிவ் வேர்ட்ஸு ஆண்டவரே என் சிந்தையில் விதைத்தானா, அதெல்லாம் வேரோடு பொழுது புட்டிங் எறிகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.